ஹாய் நமஸ்கார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? இது வந்து கார்சன்ஸ் ஃபார்ம், எங்கள் வீட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி சண்டே, அதனால் கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள்லாம் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா இது காலிஃப்ளவர் பேட்ச்சு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக காலிஃப்ளவர் பறிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். வாங்க பறிக்கலாம். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். தெரியுதா இது? ஏதோ இது நல்ல பெரிய பூவாக இருக்குது காலிஃப்ளவர். இது படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அப்பா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. கத்தி ஏதாவது கொண்டு வந்திருக்கணும். அவ்வளோ ஹார்டாக இருக்குது பூ. சான்ஸே இல்லை, இதால் பிடிக்கவே முடியல. காலிஃப்ளவர் என்ன பிடிக்கிறோம் போல இருக்கு. இன்னைக்கு நான் இந்த காலிஃப்ளவரை பிடுங்காம விடுறதா இல்லை. அப்பா நல்லா பெரிய பூ இது. இதை வச்சு நம்ம சூப்பராக வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியான கோபி மஞ்சூரியன் பண்ணலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. இது வந்து ஆர்கானிக் ஃபார்ம் இது, அதனால் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே பயப்படாமல் நல்லா தாராளமாக வாங்கலாம். ஒரு வழியாக தனியாக எடுத்துட்டேன். பாருங்க எவ்வளோ பெரிய பூ பாருங்க. இது எவ்வளோ கிலோ இருக்கும் பாட்டி? ரெண்டு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் இருக்கலாம். செம்ம வெயிட்டாக இருக்குதோ. நல்லா இருக்கானா பறிச்ச காலிஃப்ளவர்? இது வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த மாதிரி குரூசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லையா, காலிஃப்ளவர், ப்ரோக்கலி, இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட மாட்டேன். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் காய்ட்ரோஜன் இருக்குது, அது வந்து தைராய்டுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுனால. ஆனால் நம்ம காய்ட்ரோஜன் கூட இது வந்து பாயில் பண்ணி நம்ம சாப்பிடலாம். பச்சையாக தான் சாப்பிடக்கூடாதே தவிர பாயில் பண்ணி சாப்பிடலாம். அதுவும் காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி என்றைக்காவது ஸ்பெஷலாக மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், ரொம்ப ரெகுலராலாம் சாப்பிட மாட்டேன். ஸோ இன்றைக்கி சண்டே, எங்கள் வீட்டில் ஈவினிங்க்கு ஸ்நாக்குக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கோபி மஞ்சூரியன் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா தோணுது எனக்கு. சூப்பரில்ல? இதோ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகழகாக அப்படி இவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் பார்த்தாலே எனக்கு ஆசையாக இருக்குது. எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடணும் போல் இருக்குது எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, இவ்வளோவே வாங்கிட்டு போய் என்ன பண்ண முடியும் இல்லையா? அதனால தான் கொஞ்சம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் பிடுங்கியிருக்கேன் நான், மற்றதெல்லாம் தொடவே இல்லை. இதோ இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்கீங்க. இதோ கரெக்டாக ஒரு ஒரு செடியிலையும் ஒரு பெரிய பூ நடுவில். இதோ இங்கே ஒன்று, இதுவும் நல்ல விளைஞ்ச பூ தான். இதோ இந்த காலிஃப்ளவரும் நல்லா விளைஞ்சிருச்சு, நிறைய இருக்குது. காலிஃப்ளவர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது உள்ள. ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப பெரிய பெரிய காலிஃப்ளவராக இருக்குது. இதை பொரியல் பண்ணியோ இல்லை சாம்பார் பண்ணியோலாம் என்னால் காலி பண்ண முடியாது. அதனால தான் நான் கண்டிப்பாக இன்றைக்கி கோபி மஞ்சூரியம் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இந்த காலிஃப்ளவர் வந்து அங்கே போர்டு போட்டிருக்காங்க, எல்லா காய்கறியும் என்ன ப்ரைஸ் அப்படின்ட்டு. இந்த ஒரு பூ வந்து 149 pounds அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ கூட ஒர்த்து தான், ஏன்னா வந்து இது ஆர்கானிக், அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பிடுங்கினது. வீட்டுக்கு போன உடனே சமைக்க போகிறோம், ரொம்பவே ஒர்த்து தான் இல்லை, ரொம்ப சூப்பர் ஹெல்த்தி. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்களா
கார் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முக்குள்ளேயே வந்து ரோடு போட்டிருப்பாங்க. நம்ம காரை வந்து நிறுத்திட்டு ஒரு ஒரு காய்கறிக்கு முன்னாடியும் நம்ம காரை நிறுத்திட்டு இந்த மாதிரி ஷெட்டில் வந்து அவங்க இந்த மாதிரி பேக் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பேக் எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான காய்கறி எல்லாம் நம்ம பறித்து உள்ளே போட்டுக்கிட்டு காரில் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த காய்கறிக்கு போகலாம். ஸோ இதை காரில் கொண்டு போய் வச்சுட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் தேவைப்படுது எனக்கு, அதனால தான் இந்த வாரம் நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலை, இங்கே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் கொஞ்சம் பறிக்கலாம் அப்படின்னு போகிறேன் நான். வாங்க, ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த பேட்ச்சில், இதில் கொஞ்சம் பறிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அவ்வளோவா இல்லை இந்த ஃப்ரண்ட்டில், கொஞ்சம் உள்ளே போய் பறிக்கலாம். இதோ இங்கே இருக்குது, ஆனால் இதெல்லாம் ரொம்ப பிஞ்சாக இருக்குது, இதோ ரொம்ப பிஞ்சு பீன்ஸாக இருக்குது, கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வந்து இன்னைக்கு டீக்காக பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நல்ல பெரிய காலிஃப்ளவராக கிடைச்சிது இன்னைக்கு, வெயிட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இதை கிளீன் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் வந்து பேசன், அதாவது கடலை மாவு இருக்கு இல்லையா, அது 4 டீஸ்பூன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்க போகிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணாத ஒரிஜினல் கார்ன்ஃப்ளவர், ப்ராசஸ் பண்ணாத கார்ன்ஃப்ளவர் தான் ரொம்பவே ஹெல்த்தி. அதோட கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிட்டு, நான் சால்ட் எப்போவுமே கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு வந்து திக்கான தயிர் போட்டுக்கலாம். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்ல ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி நான் யூஸ் பண்ணுறேன். அதோட கொஞ்சமா வந்து 1/4 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா பப்ரிக்கா பவுடர் நான் சேர்த்துக்க போறேன். உங்களுக்கு வந்து பப்ரிக்கா பவுடர் இல்லைன்னா அதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம், அது வந்து ஆப்ஷனல் தான், போட்டீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் பீசஸையும் போட்டு நல்லா அதுல மேரினேட் பண்ணி 1/2 அன் அவர் வந்து நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போறேன். இப்போ அவனை வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேல வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பர், பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி இந்த காலிஃப்ளவர் பீசஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் வந்து ஆயில் நீங்கள் வந்து இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஆயில் இதில் போடலை. இப்போது இதை வந்து நீங்கள் 12-15 நிமிஷம் வரைக்கும் இதை பேக் பண்ணி எடுங்க. நடுவில் ஒரு தடவை திறந்துட்டு இந்த பீசஸ் எல்லாம் கொஞ்சம் டர்ன் பண்ணி சைடு மாற்றி விடுங்க, அப்போ தான் எல்லாம் ஈவனாக குக் ஆகும். இது வந்து ஒரு மாதிரி ஒரு 80% 85% குக் ஆகிருக்கணும். ஆனால் நம்ம இதை எடுத்து கடிக்கும் போது ஸ்லைட்டாக வந்து கிரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் வந்து மஞ்சூரியனுக்கு நல்லாயிருக்கும். நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்து வச்சு ஆற விட்டுடுங்க. இப்போ இந்த கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கார்லிக் வேணும், கொஞ்சம் ஜிஞ்சர் பீசஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கொடை மிளகாய் இருக்குது இல்லையா, பெப்பர்ஸ், அதுவும் ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாவையும் ஸ்லிட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டுட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை போட்டு ஸ்ப்ரிங் ஆனியன், கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் இந்த மூணையுமே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இந்த கொடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க. இது ஃபுல்லாகவும் வேக வேண்டாம், ஒரு மாதிரி கிரன்ச்சியாக தான் இருக்கணும். இப்போ இதோட 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டு லைட்டாக 1/2 டீஸ்பூன் மட்டும் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காலிஃப்ளவர் பீசஸ், அதை எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கோட் பண்ணி விட்ட உடனேவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் என்னுடைய சூப்பர் ஹெல்த்தியான நம்ம வீட்டிலேயே செஞ்ச கோபி மஞ்சூரியன். இன்னைக்கு வந்து இன்னைக்கு தான் மத்தியான தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து இன்னைக்கு சாயந்தரமே இதை செஞ்சு சாப்பிட்றது வந்து மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாரையுமே என்னோடய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ், பாய்.